வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. ஆழ்ந்த அமைதி. ஆழ்ந்த அமைதி. நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடல் தளர்வாகவும் ஒரு அசைவற்ற நிலையாகவும் முதுகந்தண்டு நிமிர்ந்து அமர்ந்துள்ள நிலையில் அமர்ந்திருக்கின்றோம். உடல் நிமிர்ந்து அமர்ந்துள்ளதா என்பதை மனதால் பார்த்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த உடலின் அசைவற்ற தன்மையை மனதால் உணர்ந்து பாருங்கள். அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடல் அந்த உடலின் அசைவற்ற தன்மையை மனம் கூர்ந்து உணர்கிறது. தலை உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு பகுதியாக பாருங்கள். அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடல் அந்த உடலின் அசைவற்ற தன்மையை மனம் உணர்கிறது. வாழ்க வளமுடன். அந்த உடலை சுற்றிலும் அருட்காப்பு செய்ய இருக்கிறோம். இந்த அருட்காப்பு இந்த உடலை சுற்றிலும் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதாகவும் இன்னும் அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இல்லம் முழுவதும் விரிந்து நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்காப்பு வளையத்துக்கு உள்ளாக பாருங்கள். அசைவற்று அமர்ந்திருக்கும் நமது பருவுடல் அந்த அசைவற்ற உடலிலே இரண்டு நாசிகளின் வழியாக சுவாசம் என்ற மூச்சு மட்டும் அசைந்து கொண்டிருப்பதை மனம் கூர்ந்து உணர்கிறது. உணர்ந்து பாருங்கள். அசைவற்ற உடலில் அசைகின்ற சுவாசம், அந்த சுவாசத்தோடு மனம் இணையட்டும். அந்த சுவாசத்தோடு மனம் இணைந்து இயங்கட்டும். இரண்டு நாசிகளின் வழியே உள்ளும் புறமுமாய் மெல்லிய அசைவாய் அந்த சுவாசத்தின் இயக்கம் அந்த சுவாசத்தோடு இணைந்து இயங்கும் மனம்
சுவாசத்தோடு மனம் இணைந்து எங்க எங்க அந்த சுவாசத்தினுடைய வேகம் படிப்படியாய் குறைந்து 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 ஒரு மெல்லிய சுவாசமாய் மாறும். அந்த சுவாசத்தின் வேகம் குறைவதை மனம் அந்த சுவாசத்தோடு இணைந்து உணர்கிறது. மேலும் 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 அந்த சுவாசத்தோடு இணைந்து இயங்க மேலும் மெல்லிய சுவாசமாய் சீரான இயக்கமாய் அந்த சுவாசத்தின் இயக்கம் சுவாசத்தினுடைய வேகம் குறைந்து இயங்கும்போது மனதில் எண்ணங்கள் ஏதும் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த அமைதி நம்முள் நிலைக்கும். நம் உள்ளும் புறமும் பேரமைதி முழுமையாய் நிகழ்கிறது. ஆழ்ந்த அமைதி அனைவருள்ளும் பூரணமாய் திகழ்கிறது. தவம் ஏற்றுவதற்கான ஒரு சூழல், அமைதியான சூழல். அப்படியே விரிந்து உடலை பாருங்கள். அசைவற்ற உடல், அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து பார்க்கிறோம். இந்த உடல் முழுவதையும் அழுத்திக்கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றல், பிரபஞ்ச பேராற்றல் விரிந்து பாருங்கள். அந்த அசைவற்ற உடலையும் அதனை அழுத்திக் கொண்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள், ஒன்றாக இணைத்து பாருங்கள், ஒன்றாக இணைத்து பாருங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் இடத்தை சூழ்ந்தும் நல்ல தூய தெய்வீக பேராற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இடம் முழுவதும் இடத்தை சூழ்ந்தும் தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிரம்பியுள்ளதை உணர்கிறோம். அந்த அழுத்தத்தை உடல் முழுவதும் உடலை சுற்றிலும் உணர்ந்து பாருங்கள். பிரபஞ்ச சக்தியின் பேரழுத்தம் உணர்ந்து பாருங்கள். அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல் அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல் அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்புவதை
உணர்கின்றோம். அந்த தெய்வீக ஆற்றலை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். இந்த ஆழ்ந்த அமைதியிலே, உச்சி வேளையிலே பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்றிருக்கிறோம். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்சபூதங்களிலே ஐந்தாவது பூதமாகிய நிலத்தின் மீது தவம் தொடங்க இருக்கிறோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த பூமி உருண்டையை மனவிரிவோடு நினைந்து பாருங்கள். விரிந்து பரந்த பூலோகம் அந்த பூமியின் மேல் தளத்திலே, மண்ணாலாகிய நமது பருவுடல் தவநிலையில் அசைவற்று ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். மண்ணோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். மண்ணை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவை வளர்த்து கொள்வோம். மண் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே நான்காவது பூதமாகிய நீர், இந்த பூமியில் மூன்றில் இரண்டு பாகம் நீரால் சூழப்பட்ட கடல். விரிந்து பரந்த அந்த கடலை மனவிரிவோடு பாருங்கள். அப்படியே அந்த கடலின் மைய பகுதிக்கு வாங்க. கடலின் மையத்திலே நீருக்கு உள்ளாக மூழ்கி நமது பருவுடல் தவநிலையில் அசைவற்று அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பாவனையாய் பாருங்கள். அந்த கடல் நீரின் மெல்லிய அசைவு இந்த உடலை லேசாக வருடிக்கொண்டே செல்வதை, அந்த வருடல் உணர்வை, மெல்லிய அழுத்த உணர்வை உணர்ந்து பாருங்கள். அந்த நீரோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவை வளர்த்து கொள்வோம். நீரின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம்.
பஞ்சபூதங்களிலே மூன்றாவது பூதமாகிய நெருப்பு. இந்த பூமியில் மூன்றில் ஒரு பாகம் நிலமாகவும் அந்த நிலப்பகுதியிலே பெரும்பான்மையான பகுதி அடர்ந்த காடுகளாகவும் மலைகளாகவும் காட்சி தருவதை பாருங்கள். அந்த அடர்ந்த காடுகளின் மையத்திலே, இந்த பூமியின் மையத்தில் அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி தோன்றுகின்ற நெருப்பு குழம்பு எரிமலையாய் வெடித்து சிதறி அந்த நெருப்பு ஒரு குழம்பு போல் ஆறு போல் ஓடி வருவதை பாவனையாய் பாருங்கள். அந்த நெருப்போடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே இரண்டாவது பூதமாகிய காற்று. இந்த பூமியை சுற்றிலும் ஒரு 10 மைல் உயரத்திற்கு ஒரு வளையம் போல காற்று மண்டலம் பிராணனாக இருந்து கொண்டு அதே பிராணன் இந்த பூமியில் வாழ் உயிரினங்களில் சுவாசமாக மூச்சாக இருந்து கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வோடு காற்றோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே முதலாவது பூதமாகிய விண் எனும் ஆகாயம். இதை பரம அணு என்று ஆசானவர்கள் அழைப்பார்கள். பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூலமாய் விளங்கும் விண் எனும் நுண் துகள், அந்த விண்ணின் நெருங்கிய இயக்கமே மற்ற 4 பூதங்களாகிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதன் அடிப்படையிலே இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கும் பொழுது அனைத்தும் அந்த விண்ணின் காட்சியை தவிர வேறொன்றுமில்லை. அவ்வாறு நெருங்கி இயங்கினாலும் அந்த முதல் பூதமாகிய விண் எனும் நுண்துகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தனித்த இயக்கமாக இயங்கிக் கொண்டு அதே விண் எனும் நுண்துகள் உயிரினங்களுக்குள்ளாக கோடிக்கணக்கான உயிர் துகள்களாக உயிர் சுழற்சியாக சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இயற்கையின் உண்மையை உணர்ந்து கொள்வோம்.
அந்த விண்ணோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். விண்ணாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவை வளர்த்துக் கொள்வோம். விண் எனும் ஆகாயத்தின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். இந்த பிரபஞ்ச எல்லை வரை மனதால் விரிந்து அந்த விண்ணோடு லயமாகி நிற்போம், தவமாகி நிற்போம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பார்க்கிறோம். வண்ண வண்ண ஜாலங்களாய் மின்னிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியனை. நாம் வாழ்கின்ற இந்த பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த பூமிக்கு அதிபதியாகவும் விளங்குகின்ற சூரியன். அந்த சூரியனை மையமாக வைத்து சுழன்று இயங்குகின்ற கோள்கள், இவற்றிலிருந்து வரக்கூடிய அலைகள் நமது கருமையத்தோடும் உடலோடும் நேரடியாக அலை தொடர்பு கொண்டு நமது வாழ்வில் நன்மை தீமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற இயற்கையின் உண்மையை உணர்ந்து கொண்டு நவ கோள்கள் மீது மனம் ஒன்றி லயமாகி தவம் ஏற்றிருக்கிறோம். இந்த பூமிக்கு அதிபதியாக விளங்கும் சூரியன். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். உச்சிக்கு மேலே சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை மனவிரிவோடு பாருங்கள், பாவனையாய் பாருங்கள். பெரிய நெருப்பு கோளம் ஆரஞ்சு நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே எலும்போடு நேரடியாக அலை தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. அந்த சூரியனிலிருந்து விரிந்து பார்க்கிறோம். சூரியனது முதலாவது சுற்றுவட்ட பாதையிலே சூரியனிலிருந்து 3 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க கோள் புதன் பச்சை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது தோளோடு நேரடியாக அலை தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. இன்னும் விரிந்து பார்க்கிறோம். சூரியனது இரண்டாவது சுற்று வட்டப்பாதை சூரியனிலிருந்து கிட்டத்தட்ட 6 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க கோள் சுக்கிரன். சுக்கிரன் வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த வெண்மை நிறமான அலைகள் நமது விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய சுக்கிலத்தோடு நேரடியாக அலை தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. இன்னும் விரிந்து பார்க்கிறோம். சூரியனது 3வது சுற்றுவட்ட பாதை 3வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 9 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் பூமி. இந்த பூமியின் மேல்தளத்தில் நமது உடல் அசைவற்று தவநிலையில் அமர்ந்திருப்பதை உணர்கின்றோம். இந்த பூமியை சுற்றி கொண்டு பூமியோடு சேர்ந்து
இந்த சூரியனையும் சுற்றி வருகின்ற ஆற்றல் மிக்க கோள் சந்திரன். வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது இரத்த ஓட்டத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. இன்னும் விரிந்து பாருங்கள். சூரியனது நான்காவது சுற்றுவட்ட பாதையிலே சூரியனிலிருந்து 14 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க கோள் செவ்வாய். செவ்வாய் என்ற கோள் செந்நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த செந்நிறமான அலைகள் நமது எலும்பு மஜ்ஜையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. இன்னும் விரிந்து பார்க்கிறோம். சூரியனது ஐந்தாவது சுற்றுவட்ட பாதை. சூரியனது ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையிலே சூரியனிலிருந்து 44 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு எனும் வியாழன் பொன்னிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது மூளையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சூரியனின் 6வது சுற்றுவட்ட பாதை. விரிந்து பாருங்கள். 6வது சுற்றுவட்ட பாதையிலே சூரியனிலிருந்து 88 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க கோள் சனி சாம்பல் நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது நரம்பு மண்டலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. இந்த சூரியனையும் சூரியனை சுற்றி வருகின்ற கோள்களையும் அந்த சுழற்சியின் இயக்கத்தோடு விரிந்து பாருங்கள். பாவனையாய் பாருங்கள். மையத்தில் சூரியன், அதை அடுத்து புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி. அந்த கோள்களோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். இந்த கோள்களாலும் கோள்களிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள் முழுவதையும் நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சூரியனையும் சூரியனை சுழன்று கொண்டிருக்கும் கோள்களையும் மனவெறிவோடு நினைந்து லயமாகி தவமாகிறோம். சூரியனின் மையத்திலே அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி அதிகமாகி அந்த அணுக்கள் இயக்கமற்று வெளியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும் அந்த வெளி இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்த வெளியோடு சுத்த வெளியோடு இணைவதற்காக சூரியனின் இருபுறமும் பீரிட்டு கொண்டு இந்த காந்த வெளியை ஊடுருவி செல்லுகின்ற பாதைகள் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காந்த வெளி
ராகுகேது அந்த சுத்தவெளியின் இணைப்புக்காக விலகி நின்று அமைத்து கொடுத்த பாதை என்பதால் இதை காந்த அலைப்பாதைகள் என்று ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். இந்த ராகுகேது நமது மனதோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது, ஞானத்தை தரவல்லது. அந்த ராகுகேது காந்த அலை பாதைகளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். ராகுகேது காந்த அலை பாதைகளாலும் பாதைகளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். அந்த ராகுகேது காந்தாலை பாதைகளோடு மனம் ஒன்றி லயமாகி கலந்து கரைந்து நிற்கிறோம். ராகுகேது என்ற வெளியோடு மனம் லயமாகி கலந்து கரைந்து விடுகிறது. கரைந்து 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 அந்த வெளியோடு இணைந்த மனம் அப்படியே விரிந்து பிரபஞ்ச எல்லையை கடந்த வெளியோடு இணைப்பு பெறுகிறது. அந்த வெளியோடு ஒடுங்கிய மனம் அந்த பிரபஞ்ச எல்லையிலிருந்து இந்த இயக்க பிரபஞ்சத்தை பார்க்கட்டும். அந்த பிரபஞ்ச எல்லையிலிருந்து அப்படியே இந்த இயக்க பிரபஞ்சத்தை பாருங்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கும் காட்சி, அந்த நட்சத்திரங்களின் மையத்திலே நமது பருவுடல் தவநிலையில் அசைவற்று ஒரு கச்சிலை போல் அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பாவனையாய் பாருங்கள். இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் மூலமாகவும் அவற்றை சுற்றி கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்களிலிருந்தும் வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. பிரபஞ்ச எல்லையிலிருந்து பிரபஞ்சத்திற்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த நட்சத்திர கூட்டங்களோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். இந்த விரிந்த மனநிலையிலே சங்கல்பம் செய்து கொள்வோம். யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டோம் என்ற சங்கல்பத்தையும், துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்ற சங்கல்பத்தையும் மானசீகமாக 3 முறை நினைந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. தம்பதியரை வாழ்த்துகிறோம். மக்கட்செல்வங்களை வாழ்த்துகிறோம்.
உடன்பிறந்தோர் உறவினர்களை வாழ்த்துவோம். நண்பர்கள் தொழில்துறையிலே கடமையிலே தொடர்பு கொண்டோர் அனைவரையும் வாழ்த்துவோம். எண்ணங்களை புரியாதோர் எதிரிகளாக நினைப்போர் நம் மீது பகைமை எண்ணம் கொண்டோர் இருந்தால் அவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இந்த உலகில் உள்ள மனித குலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். இந்த அரிய வாழ்க்கை கலையை நமக்கு அளித்த ஆசானவர்களை மானசீகமாக வாழ்த்திக் கொள்வோம். அவர்களது பொற்பாதங்களை தொட்டு நன்றி உணர்வோடு வாழ்த்திக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரிய வாழ்க்கை கல்வி வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இல்லங்கள் தோறும் வேதாத்திரியம் என்ற அந்த தத்துவத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு விரிந்து பரந்து செயல்படும் இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். அதனுடைய விரிந்த செயல்பாடுகள் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து பணி செய்து கொண்டிருக்கும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று இந்த தவத்திலே கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவற்றும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவற்றும், உலகம் முழுவதும் அமைதி நிலவற்றும். சாந்தி சாந்தி சாந்தி. தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். கண்களை ஒரு மலர் முற்று விரிவது போல மெதுவாக திறந்து இரண்டு உள்ளங்கைகளையும் அருட்பார்வையாக பாருங்கள். அப்படியே அந்த கைகளை உள்ளங்கைகளை முகத்தில் தடவி விட்டுக் கொள்ளுங்கள். தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம்.
வாழ்க வளமுட, வாழ்க வளமுட, வாழ்க வளமுட.